வணக்கம். தூக்கி போடுற சாத்துக்கொடி தோல், ஆரஞ்ச் தோல், லெமன் தோல் இதெல்லாம் வச்சு பாத்திரம் கழுவ முடியும்னா, வீடு துடைக்க முடியும்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்க தோணும் இல்லை? ஆமாங்க, அதுவும் இயற்கையாக எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் பண்ணக்கூடியது தான் இந்த பயோ என்சைம். சரி, இந்த பயோ என்சைம் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு பாத்திரம் கழுவ முடியும், டாய்லெட் க்ளீன் பண்ண முடியும், துணி துவைக்க முடியும், வீடு துடைக்க முடியும். இது போட்டு வீடு துடைக்கிறப்போ கொசுலாம் கூட வராது அப்படின்றாங்க. இயற்கை பூச்சி வெரைட்டியாகவும் வந்து பயன்படும். ஈவன் தலைக்கு வந்து ஷாம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தானா, இல்லை இன்னும் இதை வச்சு நிறைய வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் டிசைட் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பயோ என்சைம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். நான் இங்கே 1 லிட்டர் பாட்டிலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் 1 லிட்டர் பாட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா, தண்ணி 600 ml தேவைப்படும், பழத்தோல் 180 g தேவைப்படும், நாட்டு சக்கரை 60 g தேவைப்படும். நீங்கள் எவ்வளோ லிட்டர் பாட்டில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிஸும் மாற்றிக்கோங்க. இங்கே எங்கள் கிட்ட சாத்துக்குடி தோல் மட்டும் இருந்தது. ஸோ சாத்துக்குடி தோல் மட்டும் எடுத்துருக்கோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் கிட்ட லெமன் இல்லை வந்துட்டு ஆரஞ்சு தோல், சிட்ரஸ் கண்டென்ட் உள்ள பழத்தோல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறோம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். பாட்டிலும் கொஞ்சம் வாய் அகலமாக உள்ளது வந்து எடுத்துக்கோங்க. எங்கள் கிட்டே இந்த பாட்டில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் இதை வச்சே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். சின்ன சின்னதாக இன்னும் கூட வந்து பழத்தூள் சின்னதாக கட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதை நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுனால ஜஸ்ட் எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எல்லா பழத்தூளும் ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது. இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு பாட்டில் மூடினதுக்கப்புறம் இது உடனே வந்து ரெடி ஆகாது. இது தயாராக ஒரு 3 months டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு 1 மாதம் டெய்லியும் 1 டைம் மூடிய திறந்து மூடணும். அப்போ தான் அதில் உள்ள கேஸ் எல்லாம் வெளியே போயிட்டு வெளியே உள்ள காற்று வந்து உள்ளே போகும். ஸோ 1 மாதத்துக்கு டெய்லியும் 1 டைம் மூடிய திறந்துட்டு மூடணும். அடுத்து 2 மாதத்துக்கு வாரம் 1 நாள் மூடிய திறந்து மூடனா போதும். ஸோ 3 மாதம் கழித்து தான் இது ரெடி ஆகும். நாங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்ஸ் வந்து 3 மாதம் கழித்து தான் கொடுக்க முடியும். பட் இது எப்படி பார்த்து பண்ணோன்ற வீடியோ லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஜவுமிட்டாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.